ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கிச்சனை எப்படி வந்துட்டு அழகாக ஸ்பேஸ் சேவிங்காக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு என்னோட கிச்சனை எப்படி சூப்பராக வந்துட்டு நான் மேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஐடியாஸும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர்ஸ் தான். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து லைஃபும் வந்து இருக்கும். ஸோ வாங்க எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. என்னோட சேனலுக்கு கண்டென்ட் பிடிச்சினா இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆர்கனைசர் வந்துட்டு இந்த கார்னர் ஷெல்ஃப் தான். இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் நம்மளோட கிச்சனில் இருக்கும்போது நிறைய திங்ஸை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்துட்டு ஒரு டூ டயர் ஆர்கனைசர் தான். இதில் நம்ம எப்படியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஐடியா வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எது வேணால் வந்து வச்சுக்கலாம். கிராக்கர் யூனிட்டில் வந்து செட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த கார்னர் ஷெல்ஃப் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஐடியா வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லும் காஃபி டீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா மசாலா டப்பா வந்து வச்சுக்க போகிறேன். நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான். ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்லேயே வந்துட்டு உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்துட்டு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஆர்கனைசர் தான். ஸோ ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு கவுண்டர் டாப்பில் வந்துட்டு நீட்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ செராமிக் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உப்பு புளி மிளகாய் போடுறது, அதுக்கப்புறம் க்ராக்கரி யூனிட் மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பிளேட்ஸ் வந்து வைக்கிறது, பவுல் வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஷெல்ஃபில் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். நம்மளோட வேர்டிக்கல் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃபெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கவுண்டர் டாப் மட்டும் இல்லை, நம்மளோட பேண்ட்ரி யூனிட்டில் வந்து வச்சுக்கலாம், ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செராமிக் கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு லுக் வந்து பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோவே வந்து வெயிட்டான பொருள் வச்சாலுமே வந்துட்டு நல்லா வந்து வெயிட்டாக ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். அடுத்து பார்க்க போகிற ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டிஷ்யூ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து புல் பண்ணி நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்கள்ல, ஸோ அந்த வழியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது நம்ம கிச்சனும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். டிஷ்யூ பேப்பரை எடுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம டேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா 4-in-1 ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் பற்றி டீட்டெயில் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவா வந்து வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தேய்க்கிறது வந்து வச்சுருக்கேன். ஸோ ரோலிங் பின் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைசர் தான். ஸோ இந்த ஆர்கனைசர் வாங்கி வச்சிட்டாலுமே வந்து ரொம்பவே அந்த லைஃப் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா டங் வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளோட கவுண்டர் டாப்லேயும் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து ஸ்பேஸ் சேவிங்கான ஆர்கனைசர். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்துட்டு 10-in-1 பேஸ்கெட். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்துட்டு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்காங்காட்டி ரொம்ப லைஃபும் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஃபோல்டபிள் ரேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோல்டபிள் ரேக் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க, துருப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்துட்டு செராமிக் கண்டெய்னர்ஸ் எல்லாம் தான் வச்சுக்கலாம். ரொம்பவே வந்துட்டு வெயிட் வந்து நல்லா தாங்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் என்னோடய கிச்சனில் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் நான் காமிச்சது மூலிமா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.